Thank mm -hmm. you. கணக்கூரை என்ன லாகுமோ ரத்து செய்த உபகாகாரங்கள் கணக்குரைத்து என்ன லாகுமோ ரஷ் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிரோ, தேவா ळुविरो देवा प्रसन्न தாருமே பாதம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கத்துடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்து உங்களை ஆசீர்வதிப்பதாக கத்தை நமக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவதாக இம்மட்டும் நடத்தினவர் நமக்கு நிச்சயமாய் நம்மை நடத்தி நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார் இந்த நாட்களிலே விசுவாசத்தை குறித்த ஒரு பாடலை ஒரு ஒரு பாடத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு உங்களுக்கு நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த பாடங்களை தியானம் செய்யும்பொழுது நான் அதை அதை வாசிக்கும் பொழுது அவைகளை கேட்கும் பொழுது இந்த வேத பாடத்தை ஆயத்தம் செய்யும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை உமது பேரில் உள்ள என்னுடைய விசுவாசத்தின் அளவு உயரட்டும் என்று நான் ஆண்டவரத்தில் கேட்கிறேன் காலங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் எங்களை சுற்றி இருக்கிறதான காரியங்களும் எங்களுடைய விசுவாசத்தை குறைத்து போடாதபடிக்கு நாங்கள் சூழ்நிலை கைதிகளாக மாறிவிடாதபடி நாங்கள் கத்தரை மட்டும் சார்ந்து கத்தரை மாத்திரை நோக்கி பார்த்து கத்தரை நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட அப்பா பிதாவே உதவி செய்யும் என்று சொல்லி நான் கேட்கிறேன் நீங்களும் இந்த வார்த்தைகளை நன்றாக கேளுங்கள் அவருடைய வசனம் நமக்கு பலனையும் வல்லமையும் தருகிறது என்பதில் ஒரு சந்தேகம் நாம் படக்கூடாது இன்றைக்கு நாம் தியானிக்கு போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் விசுவாச வாழ்வு நம்மிடத்தில் இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் அதை உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம் ஆண்டவரே விசுவாசத்துக்கும் தேவனுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது விசுவாச வாழ்வு ஒன்றுதான் தேவனை நம்மோடு கூட இருக்க வைக்கும் ஓர் வாழ்வு அது ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அன்றுவரே அந்த விசுவாச வாழ்க்கையில் எங்களை நடத்தும் பொழுது அதில் நாம் உறுதியாக இருந்தால் தான் கத்தை நம்மோடு கூட இருப்பார் கத்திற்கு ஸ்தோத்திரம் காரணம் விசுவாசம் அவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும் ஆக நீங்கள் விசுவாசத்தை விட்டுட்டீங்கன்னா அவர் நம்மளை விற்றுவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் அதை நீங்கள் சரியாக உறுதியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தலைகளை வணங்கி ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்யும் வேத பகுதிகள் எங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கட்டும்ப்பா நீ எங்கள் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுங்க எங்களை ஆசீர்வதிங்க விசுவாசம் எங்களிலே வளர பெருக நிலைத்தினர்க்க கத்தர் உதவி செய்திடலும் விசுவாசத்தை பார்த்து தான் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க நடக்கிறீங்க எங்களை கண்காணிக்கிறீங்களை எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க நாங்கள் விசுவாச வாழ்க்கைய விட்டு சற்றேனும் நாங்கள் சரிந்து விடாதபடி எங்களை நீ காத்து கொள்ளுங்கள் அதற்கு வேண்டிய எல்லா விதமான நம்பிக்கையும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய காரியங்களும் நீ எங்களுக்கு அதிகமாக எங்களுக்குள்ளே உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்கிற எல்லா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் முடி கிருபைங்களை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சரி இந்த பாடத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நம்மோட கூட இருக்க மாட்டார் யாரோட கூட இருக்க மாட்டார் விஸ்வாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியின் மத்தியிலே தேவன் இருப்பது இல்லை அதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிற மத்திய எழுதின சுவிசேஷத்திலே பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இயேசு பிரதியுத்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்ப இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் அடுத்து இன்னொரு கேள்வி சொல்றார் எது வரைக்கும் உங்களிடத்தில் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னா விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தா நான் இருப்பேன் விசுவாச வாழ்க்கை உங்களில் குறையும் என்றால் நீங்கள் விசுவாசம் இல்லாத மாறுபாடுனா இப்படியும் அப்படியும் இருக்கிற மாறுபடுகிற காலத்துக்கும் இடத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றது போல வார்த்தைகளை மாற்றுகிற தங்களுடைய நடத்தைகளை மாற்றுகிற பச்சோந்திகளை போல இன்றைக்கு சில ஜனங்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் இரட்டை வாழ்க்கை வாழுகிறார்கள் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அல்லது இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் ஆவியும் வேண்டும் அனலும் வேண்டும் குளிரும் வேண்டும் என்ற ஒரு நிலைமை உலகமும் வேண்டும் கிறிஸ்துவும் வேண்டும் சபையும் வேண்டும் இந்த களியாட்டு கூடங்களும் வேண்டும் பரிசுத்தமும் வேண்டும் பாவமும் வேண்டும் என்று இந்த இரட்டை வாழ்க்கிற அந்த மாறுபாடு நிறைந்த சந்ததி என்று ஆண்டவர் சொல்கிறார் இது ஒரு ஒரு பெரிய ஒரு சந்ததியாக இருக்குதுங்க ஒரு ஜெனரேஷனே இப்படி இருக்குதுன்றதான் ஆண்டவர் இங்கே சொல்லிவிட்டு சொல்கிறாரு எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அதனுடைய அர்த்தம் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின் தான் எப்போ உங்கள் விசுவாச உறுதியாக சிறப்பட்டு என்னை நம்புகிறீர்களோ ஆண்டவர் பாருங்கள் அவரை நாம் நம்பாவிட்டால் இந்த விசுவாசம் என்கிறது நம்பிக்கை கடுத்த விஷயம் நீ என்னை நம்பலையே என் பேரில் உனக்கு அவ்வளோ பற்று இல்லையே அப்போ நான் உனக்கு என்ன செய்யறது உங்க கூட நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நீங்கள் இந்த நம்பிக்கைங்கிறது இந்த உலக வாழ்க்கையில் அத்தியாவசியமானது இந்த உலக நம்பிக்கையாவது அது மறைந்து போகும் ஆனால் தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுபட கூடாது அதுக்கப்புறம் பாருங்கள் இயேசு அந்த தகப்பனுடைய மகன் அவனுடைய பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்றும் இங்கே வாசிக்கிறோம் ஆகவே விசுவாச வாழ்க்கையிலே தே விசுவாச வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் தேவனை நம்மோடு கூட நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் இப்படி சொல்லுகிறது சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றார் அதாவது அந்த விசுவாசம் எனக்குள் இருக்கிறதா ஆண்டவரை நான் உண்மையாகவே நம்பி வாழுகிறேனா ஆண்டவர் பேரிலே என் விசுவாசம் சரியான ஒரு நிலையில் இருக்கிறதா என்கிறதை நானே ஆராய்ந்து சோதித்து பரீட்சித்து பார்க்க வேண்டும் உலகத்திலே வாழ்க்கையிலே ஒருவன் முன்னேற்றம் அடைகிறதற்கு அவனுக்கு பரீட்சை அவசியம் ஒரு சோதனை அவனுக்கு அவசியம் பரீட்சை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கேற்ற படிகள் தான் பரீட்சை நாம் கற்றுக்கொண்டதை எந்த அளவில் மனதில் பதித்து வைத்திருக்கிறோம் அது இருதயத்தில் இருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து அறியும் ஒரு கருவிதான் பரீட்சை நாம் கற்ற பாடத்தை சரியாக படித்திருக்கிறோம் அப்படின்னு வரும் தான் நம்முடைய மதிப்பெண்கள் தான் அதை உறுதி செய்கிறது நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ படித்தோம் எவ்வளோ மனதில் வச்சோம் எவ்வளோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதினோம் என்ப பதில் எழுதி அதனுடைய அவுட்கம் அவைகளுடைய முடிவிலே தான் நாம் உயர செல்வோமா அங்கேயே நிற்போமா அல்லது அதை விட கீழே போயிடுவோமா என்கிறது நமக்கு காணப்படும் ஆகவேதான் இந்த உலகத்தில் எல் எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கல்விக்கூடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அவர்கள் காலத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு அந்த நடைமுறை வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் பழைய காலத்திலே நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தால் இந்த காலத்து காரியங்களை நான் சமாளிக்க முடியாது ஆகவே தாவிது தன்னுடைய காலத்தில் அந்த காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப ஆலோசனை சொல்லக்கூடிய அநேக ஞானவான்களை தன்னுடைய அரண்மனையை தாவிது வைத்திருந்தார் என்று ஒரு வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இந்த காலத்துக்கேற்றது போல நடந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பயிற்சியிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் ஒரு காலங்களில் கணக்கு வழக்குகளெல்லாம் நான் இந்த ஏஜி ஸ்தாபனத்தில் கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய ஒரு வேலையில் நான் இருந்த பொழுது அந்த நாட்களில் எல்லாவற்றையும் உட்கார்ந்து கூட்டி கழித்து எழுதுகிறது தான் எங்களுடைய ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த அந்த பலு பெருக பெருக நாங்கள் அந்த உட்கார்ந்து கூட்டிக்கிட்டு இருக்கிறத விட கால்குலேட்டர் வந்தது அதற்குற கம்ப்யூட்டர் வந்தது ஆகிய இந்த நவீன இந்த சாதனங்கள் பொழுது எங்களுடைய வேலை பலு மிகவும் குறைந்து விட்டது ஆகவே புதிய காரியங்களுக்கு நாம் கடந்து போக வேண்டுமானால் அதற்குரிய சில அதை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாடங்களை நாம் பரீட்சை சோதனை ஆகியவைகள் மூலமாகவே கற்றுத் தேறுகிறோம் அதே மாதிரி தான் தேவனை அறிந்து கொள்கிறதற்கும் விசுவாச வாழ்க்கையில் நாம் வளர்ந்து பெருகுவதற்கும் நம்மை நாமே சோதித்து பார்க்க ஒரு பரீட்சையிலே பரீட்சையை நாம் அட்டன் பண்ண அதில் நின்று அதை மேற்கொள்ள இந்த பரீட்சை காரியங்கள் நமக்கு உதவி செய்கிறது இந்த இடத்துல போஷநாயகர் பவுல் எதை சொல்ல வர்றாருன்னா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்க சோதிங்க உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் ஏனென்றால் என்றால் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா ஆனால் உங்களுக்குள் இருக்கிறார் நீங்கள் அதை சரியாக அறிந்து கொள்கிறதற்கு நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அப்படின்னு அவர் சொல்றார் என்பதை அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்றத இந்த இடத்துல அவர் நமக்கு குறிப்பிடுகிறார் ஆக நாம் அடிக்கடி நம்முடைய ஆண்டவர் அந்த விசுவாச வாழ்வும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதையும் அவ்வப்போது நாம் செக் பண்ண வேண்டும் நாம் அறிய வேண்டும் ஒருவேளை ஆண்டவர் நம்மை விட்டு விலகினாரோ தூரம் போய்விட்டாரோ என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் என்றால் நாம் அதிலிருந்து விடுபட்டு ஒரு சரியான ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் சரி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே எரேமியா ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னவென்றால் இசரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதின் இரட்சகரே நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ரா தங்க இறங்குகிற வழிப்போக்கொனை போலவும் இருப்பானேன் அதாவது ஆண்டவர் குறித்து சொல்கிற ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுடைய நம்பிக்கை எங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் தான் எங்களுடைய ரட்சகர் ஆனால் நீங்கள் எங்கள் தேசத்தில் பரதேசியைப் போல ரா தங்க இறங்குகிற ஒரு டூரிஸ்ட் ஒரு வழி போல நீங்கள் இருப்பானேன் அது மாத்திரமில்லை நீங்கள் ஒரு கலைத்து போன ஒரு புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத ஒரு பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன் கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே எங்களை விட்டு நீங்கள் போகாதுரும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எங்களோடு இருக்கணும் ஒரு வழிப்போக்கனை போல ஒரு பரதேசியை போல நீங்கள் வந்து வருகிறதும் போகிறதும் நீங்கள் அப்படியே பிரயாணம் அழுகிறதுமாக இருக்கக்கூடாது அந்தவரே நீங்கள் தான் எங்களுடைய இரட்சகர் எங்களுடைய நம்பிக்கை எங்கள் விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறீர் ஆகவே நீங்கள் எங்களோட தங்கி இருக்கணும் எங்களை விட்டு போயிடவே கூடாது அப்படின்றத அன்றைக்கே இறமையாக மிகவும் உணர்ந்து இந்த காரியத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே கத்தை நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா காரணம் ஆண்டவரை நம்முடைய கண்கள் காண்பதில்லை ஆண்டவரை ஆண்டவரை நாம் பார்க்க முடியறதில்லை தேவன் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்கிறது அவர் உயர்ந்தவர் அவர் மேலானவர் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சக்தி எல்லாவற்றுக்கும் அவர் அற்பால் பட்டவர் வேதம் சொல்கிறது அவர் ராஜாதி ராஜா அவர் கர்த்தாதி கர்த்தர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் காணக்கூடாதவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் படுகிறவர் அவர் நித்திய வாசி அவர் நித்தியமான தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறீர் அப்படி என்றால் அவரை நாம் எப்படி சந்திக்கிறோம் என்றால் விசுவாசம் என்ற வழியின் மூலமாக அந்த வாய்க்கால் மூலமாகத்தான் அவரை நாம் சந்திக்கிறோம் அவரோடு பேசுகிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துக்கு வருவார்கள் அவர் எங்கள் ஜபத்தை கேட்குறாரு விண்ணப்பத்தை கேட்குறாரு என்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார் என்னுடைய கஷ்டமான நேரங்களில் அவர் எனக்கு உதவி செய்கிறார் அப்படின்றத அந்த விசுவாசம் என்ற அந்த சேனல் வழியாகத்தான் நாம் அவரை தரிசிக்கிறோம் நாம் அவரை உணர்கிறோம் நாம் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ரெண்டு அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த வசனத்தை நம்புகிறோம் அதை விசுவாசித்து நாம கூடி வரும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை காண்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நம்மை நடத்துகிறார் அப்படின்றத நாம் அவ்வப்போது அறிந்து கொள்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தான் இவர் சொல்கிறார் நீங்கள் அப்பப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அதை நீங்கள் சோதித்து பார்க்கணும் அப்படின்றாரு நாம் வந்து தேவன் ஒருத்தனையும் அவர் நம்மளை சோதிக்கிறது கிடையாது ஆண்டவர் அவர் அவர் சோதிக்கிறது கிடையாதுன்னா பொல்லாங்கினால் நம்மளை சோதிக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஏதுவான காரியங்களில் அவர் நமக்கு ஒரு பரீட்சைகளை நமக்கு வைக்கலாம் நாம் அதில் வெற்றி பெறோமோ இல்லையோ பாருங்க ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனா இல்லையா என்கிறதை அறிவதற்கு ஆண்டவர் ஒரு பரீட்சை வச்சார் யோபு தேவனை தூஷிப்பானோ இல்லையோ அதை ஆண்டவருக்குள்ள உத்தமத்தில் உறுதியாக இருப்பான் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஒரு சோதனை வந்த பொழுது ஆண்டவர் அந்த சோதனைக்கு இடம் கொடுக்கிறார் விட்டு கொடுக்கிறார் நீ செய்கிறத செஞ்சு பாரு அவன் உத்தமத்தில் தான் இருக்கிறான் என்று ஆகவே அவனுக்கு ஒரு பெரிய சோதனை பொழுது அந்த சோதனையான காலகட்டத்தில் தாக்குப்பிடித்து உறுதியாகி நின்றதுனால தான் ரெட்டிப்பான நன்மையை பெற்று கொண்டான் ஆபிரஹாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்ற ஒரு நற்சாட்சியை அத்தாட்சியை ஆண்டவர் மூலமாக பெற்றதை வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே பிரியமானவர்களே கர்த்தர் விஸ்வாசம் நமக்கு இல்லைன்னா அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் அதை நீங்க சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் சரி இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு வாழ்க்கையில் ஒரு குறைவும் ஏற்படாது பாருங்க நாம் கர்த்தரோடு இருக்கிறதற்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது நாம் கர்த்தரோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்கிறதை நாம் அறிய வேண்டும் வேத புத்தகத்தில் ரெண்டு பேரை நான் அதிகமாக பார்க்கிறேன் ஒன்று தாவிது இன்னொன்று யோசேப்பு இந்த மற்ற சிலரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இவர்களை குறித்து தெளிவாக வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் கர்த்தர் தாவிதோடே இருந்தார் கர்த்தர் சிம்சனோடே இருந்தார் இப்படியெல்லாம் சில தேவ பிள்ளைகள் இந்த பழையற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட அவர் இருந்தார் அவர் இருந்தார் என்பதற்கு அநேக அத்தாட்சிகளை அவர்கள் கண்டார்கள் ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை அறிவதற்கு சில சாட்சிகள் சில தடயங்கள் இருக்கிறது அதை ஒன்று ரெண்டு மாத்திரம் நான் சொல்றேன் பாருங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு குறைவும் இருக்காது உபாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உன் தேவனாகி கத்தர் உன் கை கிரீகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை பாருங்கள் நாற்பது வருஷ காலங்கள் வனாந்திரத்தில் மோசையோடு கூட ஆரோனோடு இந்த இஸ்ரேவெளி ஜனங்கள் எல்லாரும் அவனோடு கூட இருந்த பொழுது கர்த்தர் இங்கே சொல்கிறாரு இந்த பெரிய வனாந்திரத்தில் நீ நடந்து வருகிறதை ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருந்தார் நீ அவரோட இருந்தப்பா அப்படின்னு இல்லை அவர் இந்த ஜனங்கள் உன்னோடு கூட அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியம் சொல்றார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார் அப்போ ஆண்டவர் எங்கு சொல்றாரு அவர் என்னோடு கூட இருப்பார் என்றால் குறைவற்ற ஒரு வாழ்க்கை குறைவற்ற ஒரு செல்வம் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை தேவ நமக்கு தருகிறார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் சிற ஜனங்களோடு கர்த்தர் நாற்பது ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்தார் கர்த்தர் அவர்களோட இருந்தபடினாலே அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத கற்பனை செய்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை அற்புதங்களை அசாதாரணமான காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே கண்டார்கள் அனுபவித்தார்கள் ஒரு குறைவும் உண்டாகவில்லை அன்பானவர்களே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் நிறைவு என்று சொல்லும் பொழுது தாங்க நம்முடைய நிறைவு அவர்தான் நிறைவான வாழ்வை தருகிறவர் நிறைவான விசுவாசத்தை தருகிறவர் அவரே நிறைவானவர் பாருங்க ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்வை தேவ நமக்கு கட்டளையிடுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடே ஆண்டவர் இருந்தபடினாலே பாருங்க அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் குற்றங்கள் குறைகள் அவிசுவாசங்கள் வந்த எல்லாவற்றின் மத்திலும் கத்தர் அவர்களை கண்டித்தார் தண்டித்தார் சிர்சித்தார் எல்லாவற்றையும் அவரே செய்தார் அவரோட கூட இருக்கிறதுனால எல்லாமே நிறைவாக இருந்ததுன்றது கிடையாது நாம் தவறு செய்கிற வேலையிலே ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்திலே தன் பிள்ளைகளோடு கூட எப்போது இருக்கிறார் என்றால் அவர் இருக்கிறார் அந்த குடும்பத்தை நடத்துகிறார் கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்கிறார் தண்டிக்க வேண்டிய இடத்திலே தண்டிக்கிறார் புத்தி சொல்ல வேண்டிய இடத்திலே புத்தி சொல்கிறார் ஆலோசனை சொல்கிறார் அன்பு கூற வேண்டிய இடத்துல அன்பும் கூறுகிறார் அரவணைக்கிறார் எல்லா காரியங்களையும் பார்க்கிறார் தூக்கி சுமக்கிறார் நடத்தி செல்கிறார் வியாதியான வருத்தமான சஞ்சலமான பற்றாக்குறை நேரங்களிலும் தகப்பன் அவர்களோடு கூட இருக்கிறபடினாலே அவர்களை அற்புதமாக நடத்துகிறார் அதே போலதான் நாற்பது ஆண்டுகள் கத்தர் ஒரு குறைவில்லாமல் அவர் பார்த்து கொண்டார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் பாருங்க அவர்கள் இன்றைக்கு நாம் வந்து நாம் உடுத்துகிற இந்த வஸ்திரங்கள் எல்லாம் ஏதோ கொஞ்ச காலம் இருக்கிறது அதுக்கப்புறம் அது கிழிந்து போகிறது அல்லது அவ்வளோதான் அது ஒன்றுமில்லாமல் போய்கிறது ஆனால் அவர்கள் பாருங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாற்பது ஆண்டு கால காலங்களில் அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை நான் உங்களுக்கு கேட்குற நாற்பது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கிற துணிமணி ஏதாவது இருக்குதா ஆ எனக்கு ஞாபகம் இருக்கிறது எங்கள் அம்மா திருமணமான அவங்க கல்யாண சிலை எத்தனையோ ஆண்டுகள் பத்திரமாக வைத்திருந்தார்கள் அந்த காலத்து பட்டு சிலை அவங்க வாங்கினாங்க அது பழையதாய் போகவில்லை அதற்கப்புறம் அவங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு தான் அதை எங்களுடைய சகோதரிகள் அதை எடுத்துக்கொள்ள அது இருந்தது அவங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் அருமையானவர்களை சரி அது வசிரங்கள் அதற்காக சோதரம் அது இருந்தால் சந்தோஷம் சரி ஆனால் சிலர் வச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் அதாவது இவங்க வந்து பத்திரமாக படுத்தி வச்சதுனால ஆனால் அவர்கள் அன்றைக்கு அவர்களுடைய வஸ்திரங்கள் பயன்படுத்தினார்கள் உபயோகித்தார்கள் நாற்பது ஆண்டுகள் அவங்க தேவையானதெல்லாம் அவங்க அங்கே புதுசாக தைக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ அங்கே ஒரு வாய்ப்பு இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஆக க கத்தர் எத்தனை உறுப்பு அவங்க வச்சுருந்தாங்களோ நமக்கு தெரியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்றும் பழசாக போகவில்லை அவருடைய கால்கள் வீங்கவில்லை அவர்கள் அவருடைய பாதரட்சைகளும் தேய்ந்து போகவில்லை என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்லமியல் ஜனங்களுக்கு நாற்பது ஆண்டு காலத்தில் ஒருத்தருக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்டே வரலையா அந்த சர்க்கரை நோய் அவர்களுக்கு வரவே இல்லையாம் ஏன் வரலை அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவரங்கள நல்லா நடக்க விட்டாராம் இன்றைக்கி இன்றைக்கி சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவர்கள் சொல்லுகிற பெரிய ஆலோசனை தினந்தோறும் ஒரு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு அல்லது ஒன் ஹவர் நீங்கள் நடங்கன்றாங்க நீங்கள் அப்படி நடப்பதனாலே உங்களுடைய சர்க்கரையினுடைய லெவல் குறைந்துவிடும் நீங்கள் சராசரியாக மற்றவர்களைப் போல நீங்கள் வாழ முடியும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதே மாதிரி அந்த அவர்களுக்கு வியாதியே வரலை வியாதி வரலன்னா நாற்பது ஆண்டு காலங்கள் அவர்கள் நடந்தார்கள் தங்கள் சுமைகளை சுமந்தார்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினாலே ஒரு குறைவில்லாமல் தேவன் அவர்களை அற்புதமாக பாதுகாத்தார் வேதம் சொல்கிறது கால் வீங்கலை அவருடைய கால்கள் எல்லாம் சுகமுள்ளதாகவே இருந்தது எல்லா யாருக்காவது முட்டி வலி வந்துச்சா வியாதி பட்டாங்களா அப்படி ஒண்ணுமே கிடையாது அதில் மருத்துவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனை பரீட்சை பார்த்து முறுமுறுத்து தேவ மனுஷனுக்கு எதிர்த்து நின்று வேசித்தனம் பண்ணி விபசாரம் பண்ணி விக்கிரகாராதனை செய்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக அவர்கள் செத்தார்களே தவிர வியாதினாலே செத்தார்கள் என்று கிடையாது கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது கோபாக்கினைக்கு ஏதுவான காரியங்களை நடப்பித்தபடினாலே தான் அவர்கள் மறித்தார்களே தவிர பஞ்சத்தினாலோ பசினாலோ வியாதினாலோ அவர்கள் சாகவில்லை கர்த்த நம்மோடு கூட இருப்பார் என்றால் நாம் சுக தேகியாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக நாம் வாழ முடியும் பாருங்க மோசே அவர் நூற்றி இருபது வருஷம் அவர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் சாகிறதுக்கு முந்தி வேதம் சொல்லுகிறது அவருடைய கண் பார்வை குறுகி போகவில்லை பலனும் அவருக்கு குறையவில்லை நூற்றி இருபது ஆண்டுகள் கர்த்தர் அவரோட கூட இருந்தார் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்தபடினாலே அவருடைய கண்ணும் அவருடைய சரீரமும் ஆரோக்கியமாகவே இருந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் பெலன் குறையாத ஒரு வாழ்க்கையை கத்தர் அவர்களுக்கு தந்தார் வானத்தின் மன்னாவினால் அவர்களை போஷித்தார் தேவ தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு கவலைப்படாத ஒரு நிறைவான வாழ்க்கையை கத்தர் அவர்களுக்கு தந்தார் அர்மியான் கத்தர் உங்களோட கூட இருக்கிறாரா என்பதை நீங்க அறிய வேண்டும் சோதித்து நீங்க அறியுங்க என்ன சோதனை வைப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்களா என்னோடு நடக்கிறீங்களா என்னோடு வருகிறீங்களா என்கிறதை நாம் அறிய வேண்டும் இதோ உலகத்தின் முடிவு பரியம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் உண்மைதான் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்து நடக்கக்கூடிய அந்த விசுவாசம் எனக்கு இருக்க வேண்டும் ஒன்று நன்றாக அறிந்து கொள்ளுங்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது உங்கள் விசுவாசம் குறைந்து போகும் என்றால் கத்தர் உங்களோட கூட என்னோட கூட இருக்க மாட்டார் அதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் எப்போவுமே நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு கத்தர் உதவி செய்வராக விசுவாச வாழ்க்கையிலே நடந்து தேவனை தக்க வைத்து கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்யட்டும் நல்ல பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் தேவனுடைய கிருவை தயவுள்ள கரம் கூட இருந்து விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் வளர பெருக நீர் எங்களுக்கு உதவி செய்தர்களும் அன்றுவரே தடையாக ஒன்று வராதபடி எவ்வளவு எவ்வளவ எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் சோதித்து அறிந்து கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் தானா என்கிறதை அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அண்டுவரே அதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபையின் கரமும் பிழைகளோடு கூட இருந்து காத்து ஆதரித்து நடத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் விசுவாசத்தின் வளர்ச்சி எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருங்களை ஆசீர்வதி பாராக சுலோமை நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகலபகாரங்களை மறவாதே ஆமீன் இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் உங்களோடு பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்னு ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் சந்திப்போம்